கொண்டு வந்த பழங்களை எதுக்கு எடுத்துட்டு போயிட்டு? வீட்டுல நீங்களே நல்லபடியா சாப்பிடுங்க, வாங்கிக்க. எதுக்குமா? புடி கலை, நீ இப்ப முதல்ல மாதிரி ஆயிட்டு வர தெரியுமா? உன் முகத்துல மினுமினுப்போ சந்தோஷமும் கூடி இருக்கு. நீ ஏன் மாத்திர பச்சிக்கிளி? கைக்கு சிக்காம சுத்தி சுத்தி வர. என்னடா ஆள காணோன்னு பார்த்தா நைசா இங்க வந்து உட்காந்து கூப்பிடுறியா? கலை, இந்த கிளி ரொம்ப அழகா பேசும் தெரியுமா? இது கூட பேச்சு கொடுத்துட்டு இருந்தா உனக்கே பேச்சு வந்துரும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? கலை, இங்க பாரு கிளிய. பச்சைக்கிளி, இது என் தங்கச்சி கலை. தெரியும் தெரியும். இவளுக்கு கழுத்து திருப்பி உன்னை பார்க்க முடியாது. கிட்ட வந்து அவளை பாரு. என்ன நீ, நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிற? கிட்ட வாயே. நீ வந்து கலை மடியில உட்காந்து அப்படியே பேச்சு கொடுத்தா அவளுக்கும் பேச்சு வந்துரும். அப்படி பேச்சு வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்ல. என் வயித்துல இருக்க குழந்தைங்க கூட உன் கிளி பேச்ச கேட்டு கேட்டு சந்தோஷப்படுங்க. கலையும் சந்தோஷப்படுவா. உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். என்ன தருவே? பஞ்சு மெத்த வேணுமா, பட்டு மெத்த வேணுமா, பால் வேணுமா, பழம் வேணுமா, என்ன வேணாலும் தரேன். வேண்டாம் வேண்டாம். ஏன் வேணாங்கற? நேத்து கூட என் முத்து மாமா உன்னை பிடிக்கிறதுக்காக வந்தப்போ நீ வந்து அதுக்கும் இதுக்கும் அலைய விட்டுருக்க. ஏன் முத்து மாமாவ அலைய விட்ட? அலைய விடுறதுக்கு வரல, கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன சிம்ரன், நீ இப்ப போய் அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல கிளிக்கு ஏதாவது அடிச்சா என்ன எதுன்னு போய் பாக்கணும். என்ன சிம்ரன், இப்படி எல்லாம் சொல்ற நீ? அக்கா அக்கா, என்னக்கா வயித்துல குழந்தைய வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அழறீங்க? போ சிம்ரன், இப்படி எல்லாம் ஏன் பண்ண? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? ஐயோ, ஆத்தா பொண்ணாச்சி அம்மா, அந்த கிளிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அதை எப்படியாவது காப்பாத்து. எத்தனை அழகா பேசுச்சு. அக்கா, என்னக்கா நீங்க இவ்ளோ சென்டிமெண்டா பேசுறீங்க? என் வயித்துல வளரதும் ஒரு உயிர் தான், அதுக்கு இருக்கிறதும் ஒரு உயிர் தான். அது வேற இது வேற இல்ல. தயவு செஞ்சு கிளிய தேடிக்கொடு. இப்படி எல்லாம் இனிமே பண்ணாத. முதல்ல நீ போய் எப்படியாவது தேடி கண்டுபிடி. போ. சரி, அழாதீங்க, நான் போய் தேடி பாக்குறேன். Thank you.
பண்ணிட்டானே பாவம், அந்த பச்சை கிளிய சுட்டுட்டா. அதிகண்டா சுத்தோ சுத்தம் சுத்திட்டு இருக்கிற எனக்கு ஒப்பு தாம்பளம் அது ஒரு மினி நிச்சயதார்த்த மாதிரி. அது எப்படி இது? ஆ, அது வெத்தலை பாக்கு மட்டும் மாத்திப்பாங்க. அப்படி பண்ணா பெரியவங்களுக்கு இது சம்மதம்னு அர்த்தம். சஞ்சயமா வெண்ணிலா. ஐயோ, முத்து மாமா ஏன் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. வெண்ணிலா, தோ வந்துட்டேன் மாமா. கதர் சட்டைக்கு கஞ்சி போட்ட மாதிரி வரப்பா இருக்காத, வாய துண்டத பேசு. வெளியில போயிருக்காங்க முத்து மாமா. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அத்தையும் சின்ன மாமாவும் தான் போயிருக்காங்க. சரி, நீ ஒரு பண்ணு. நாம ஒப்பு தாம்பளம் மாத்தணும். வெத்தலை பாக்கு எடுத்துடா. ஏ ஜனனி, சோம்பேறி மாதிரி உக்காந்துட்டே இருக்காத, போத வேலை பாரு போ. கதுமாப்ள என்னது இதுல? ஆமா மாமா, வேலையே பார்க்க மாட்டேங்கிறான். சரி காட்டு, சித்திக்கு போன் போடு. சரிங்க. இங்கே வச்சிருங்க. அண்ணே, அம்மா வராங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. சித்தி சித்தி சித்தி, ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உனக்கு விருப்பம்ன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல. சரி, அதை தெளிவுபடுத்தலன்றதுக்காக ஒப்பு தாம்பாளம் மாத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன சித்தி சொல்ற? எல்லாரும் விருப்பப்படுறப்போ நான் மட்டும் தடை சொல்லி என்னப்பா பண்றது? நீங்க எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரியா அந்த விஷயம் நடக்கட்டும். ரொம்ப நன்றிமா. டேய் கிருஷ்ணா, ஸ்வேதா வருவா கல்யாணம் பண்ணலாம் நம்புறியா? உனக்கு இந்த ஜென்மத்துல அது நடக்காதுரா. இப்பதான் அம்மா அந்த விஷயத்த சொன்னாங்க. அவ கிளியா மாறிட்டா, உன் கைக்கு அவ சிக்கவே மாட்டான். ஏய், நீ என்ன பார்த்து பொறுமறங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஸ்வேதா எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு முத்து மாமா. பாக்கு அது ஓகே. ஆளுங்க எல்லாருமே வந்துட்டோமா? முக்கியமான ஆளே காணுமே. ஏய் சிம்ரன் எங்கடா? அது இங்கேதான் இருந்தா. சிம்ரன், 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 இதோ வந்துட்டேன். என்னாச்சு, கிடைச்சதா? இல்லக்கா, எனக்கு இன்னும் கிடைக்கல.
என்ன ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரதநாட்டியம் டான்ஸ்? என்ன ரகசியம் பேசுறீங்க? உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே, அந்த கிளிக்காக நான் மைக்க ஊசி எல்லாம் கொண்டு வந்தேன் இல்லையா, அத வச்சு நான் கிளிய சுட்டுட்டேன். அத நேர்ல பார்த்ததும் பெண்ணிலாக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. மயக்க ஊசி குத்தி கிளி எங்கேயும் விழுந்துருச்சு. தேடி பார்த்த எங்கேயுமே கிடைக்கல. தரையில விழுந்திருந்தா தப்பிச்சிடும், எங்கேயாவது தண்ணிக்குள்ள விழுந்திருந்ததுன்னா மார்கையாதான். அதான் அக்கா ரொம்ப பயந்து வருத்தப்பட்டாங்களேன்னு போய் தேடிட்டு வந்த. சிம்ரன் இங்க வா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு கிளிய போய் கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சித்தி என்ன சித்தி பண்ற? சாதாரணமான விஷயம் சித்தி, ஒரு கிளிக்காக போய் அந்த பொண்ணு பாவம் ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்கு அடிப்பையா சித்தி? சாதாரண கிளியில அதுதான் ஸ்வேதான்னு அண்ணங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் சித்தி, நீ இப்பனா சந்தோஷமா இந்த ஒப்பு தாமரத்தை பண்ணலான்னு எல்லாத்துக்கும் சம்மதிச்சல்ல, அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ண என்ன சித்தி? சித்தி அசோகம் பூஜை என்ன சித்தி நினைப்பாங்க? உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைப்பாங்க? கல்யாணத்தை பத்தி ஒரு குறையும் எனக்கு இல்ல. எதுக்காக எனக்கு இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னா, சில விஷயங்களை எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. வேற எதை பண்ணாலும் பாவ விமோசனம் இருக்கு. கிளிய கொண்டா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பாவம் போவாது. இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வம்சமே இல்லாம போயிட்டா என்னப்பா பண்றது? நம்ம கார்த்திக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? அது பெரிய சாபக்கேடுப்பா. கிளிய போய் கொண்டு எது இதுல விளையாடுறதுன்னு ஒரு வியவசாய இல்ல. அதுவும் ஒரு உயிர் தான், ஆடு மாடு கோழி மாதிரி கிடையாது. அதை விட மீனாட்சி அம்மன் தோல்ல உட்கார்ற தகுதி அந்த கிளிக்கு மட்டும்தான் இருக்கு. சரி சித்தி, அதுக்காக சித்தி இதெல்லாம் தெரியாம நடக்கிற விஷயம் சித்தி. அந்த கிளிக்கு தான் அடிச்சுனா முழு வம்சமே போடுனா இந்த உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு சித்தி. யாருமே உயிரோட வாழ முடியாது. அந்த பொண்ணு வேணிட்டு வா பண்ணுச்சே விட. இந்த துப்பாக்கி வெறும் இந்த இது டிரான்ஸ்லைசிங் கண்ணு தான், இதுல சுட்டா உயிரெல்லாம் போகாது, மயக்கம் தான் போட்டு விடும். அந்த கிளிக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அது எப்படியே தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். போதுமா? வேண்டாம்ப்பா வேண்டாம், விட்டுடுங்க. இனிமேலும் அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ, அது யாரும் டார்ச்சர் பண்ணல சித்தி. சரி நீ விடு, நீ இப்ப டென்ஷன் ஆகாத. அசோக் பூஜா தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, அது சித்தி ஏதோ சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிடுச்சு, அந்த கோபத்துல தான் அடிச்சிருச்சு. ஒரு பதட்டத்தில் பண்ணிடுச்சு தவிர அதுக்காக தப்பா எடுத்துக்க வேண்டாம். இங்க பாருங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா பண்ணது தப்பில்லைன்னு சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்பு வர வேண்டாமா? இந்த மாதிரி ரெண்டு குடுத்தாதான் இவளுக்கு சரி வரும். ஐயோ, சரி சரி முடிஞ்சிருச்சுல விடுங்க சித்தி, உபதமானம் மாத்திரலாம். கடவுளே, இவன் வேற வயித்துல புளிய கரைச்சிட்டானே, ஸ்வேதாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே. என்ன பண்றது, எங்கன்னு போய் தேடுவேன். சித்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க, வாங்க சித்திட்டு கொடு. சித்தி யோசிக்காத சித்தி, குடு சித்தி. இந்தம்மா. ஒரு
எனக்கு சந்தோஷம். விடு, அவ சுட்டது கிளியே இல்ல, நம்ம ஸ்வேதாவ. நீ முதல்ல போய் எங்க என்ன தேடு. ஏதாவது பூனைக்கு என்ன கவிச்சுன்னா ஸ்வேதா கதி அதோகதி ஆயிடும். நீ பதட்ட போடாதமா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, புரியுதா? சரிம்மா, சீக்கிரம் போ. சுட்டுட்டானா? சுட்டுட்டான். அவ கவித்தை பிடிச்சு நெரிச்சிருக்கணும். இந்த ஸ்வேதா ஏன் கிளியா மாறினா? ஒரு நாயா இல்ல பூனையா இவ மாறி இருக்கலாம்ல. எதுக்கு இப்படி கிளியா மாறி ரிஸ்க் எடுத்தா? ஸ்வேதா, 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 ஐயோ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், கை உள்ள காலம் உள்ளே. ஸ்வேதா, ஐயோ என்ன பண்றது, ஒண்ணும் புரியலையே. நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஏந்தா இங்க பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்வேதா இங்க முத்தரசன் மயக்கி கூட்டிட்டு போக வந்தா இல்ல, அவளை கார்த்திக்கு கட்டிக்க வந்த பொண்ணு. அவன் நம்ம ஸ்வேதாவை பார்த்து, அதான் கிளியை பார்த்து சுட்டுட்டான். இவனை நோக்கு, எப்படி எங்கிலும் அதை காப்பாத்தியாகும். ஆ கிளி சாதாரண பச்சைக்கிளி அல்ல, அது இப்போ ஸ்வேதா. ஆ கிளி செத்தா ஸ்வேதாவும் செத்து போகும். ஐயோ என்ன சாமி, என்னால என்ன சாமி பண்ண முடியும்? உங்களதான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது ஏதாவது மந்திரம் போட்டு அவளை காப்பாத்துங்க. அல்ல, மந்திரத்தால் நல்லதை விட கெட்டதைத்தான் உடனடியா செய்ய பற்றும். அதுதான் இதோட தீவினையே. ஒரு உயிரை எடுக்கலாம், ஆனா கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ என்ன சாமி, நீங்களே இப்படி சொல்றீங்க. நீங்களை பயமுறுத்த ஞான் பறையல, ஞான் சத்தியம் பறையும். நோக்கு, தயவேது எப்படியாவது காப்பாத்து, இல்லைங்கில் ஸ்வேதா அவ்வளவுதான். சரிங்க சாமி. தயவு செய்து ஆ உயிரோட விளையாடாதீங்க, சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். மனசுலயோ? சரிங்க சாமி. உன்னை விட எனக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. இப்ப என்ன பண்றது, இவளை எப்படி எழுப்புறது?